வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று படிக்கக்கூடிய பாடப்பகுதி இயல் 5 விரிவானம், வீற்றுக்கோர் புத்தகசாலை. வீற்றுக்கோர் புத்தகசாலை என்று பாடப்பகுதியை படிக்கப் போகிறோம். உங்கள் பாட புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 135, பக்கம் 135, கூடவே பென்சிலையும் எடுத்துக்கொள்ளுங்கள், கூடவே பென்சிலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா? அதாவது இந்த பாடப்பகுதி அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நாள் வானொலியில் ரேடியோவில் உரையாக பேசிய நிகழ்ச்சியைதான் இந்த பகுதியில் நமக்கு விரிவான பகுதியில் கொடுத்துள்ளார்கள். அதாவது ஒரு புத்தகம், வீட்டிற்கு ஒரு புத்தகம் கட்டாயம், புத்தகசாலை அதாவது நூலகம் வந்து கட்டாயம் தேவை. நூல்களால் நமக்கு வரக்கூடிய பயன், அதாவது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் ஒரே வேறுபாடு என்றால் சிந்திக்கக்கூடிய வேறுபாடு. அதாவது மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது சிரிப்பு மட்டுமல்ல, சிந்திப்பு கூட தான். மனிதன் பல இடங்களில் பயணம் செய்கிறான். அந்த இடங்களில் எல்லாம் புத்தகத்தை வாங்கி படித்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது சற்று மாறுபாடாக அமைந்துள்ளது. முன்னாடி காலங்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் பயணத்தின் போது புத்தகங்கள், கதை புத்தகங்கள் எல்லாம் எடுத்து செல்வார்கள். அதை வந்து ஆன்மீக புத்தகங்கள் எல்லாம் எடுத்து செல்வார்கள், அதை வந்து வாசித்து பயனடைவார்கள். இன்றைய காலகட்டம் இந்த புத்தகத்துக்குரிய அந்த இடத்தை கணினி மற்றும் ஃபோன், செல்பேசி இவையெல்லாம் அந்த இடத்தை வந்து பிடித்துள்ளது. ஆகவே புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் இன்று மாணவர்களிடையும் மக்களிடையும் மிக மிக குறைவாக உள்ளது. இந்த இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இந்த பாடப்பகுதியை நாம் படிக்கும்போது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது அண்ணா அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், ஒரு நாடு சிறப்படைய வேண்டும் என்றால் அந்த நாட்டிலுடைய மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் நிறைய நூல்களை படித்து சிறந்த அறிவாளியாக மாற வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை உருவாக்கி கொள்ள வேண்டும். நம் விழா காலங்கள் சரி, உறவினர் வீட்டு செல்லும் போதும் சரி, பரிசு கொடுக்கும் போதும் சரி, திருமண நிகழ்ச்சிகளிலும் வெளியூர் செல்லும் போதெல்லாம் நாம் வந்து அன்பளிப்பெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். இந்த பழக்கங்களை வந்து அன்பளிப்புக்கு பதிலாக இந்த புத்தகம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கினோம் என்றால் அது மிகுந்த பயனை தரும். வீட்டில் பார்க்கும்போது அநேக பொருட்களை வைத்திருப்பார்கள், அலங்கார பொருட்கள், பித்தளை பொருட்கள், வெண்கல பொருட்கள், தாம்பலத்தட்டுகள், அப்படியெல்லாம் விலை மதிப்புள்ள பொருட்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடங்களிலும் கூட ஒரு புத்தகசாலை இருக்காது. ஆகவே அந்த அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் புத்தகசாலையை உருவாக்குங்கள். ஒரு சிறந்த எல்லா வீட்டிலையும் ஒரு திருக்குறள் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய நாடு உயர்வடைய, மக்கள் கல்வியில் வளர்ச்சியடைய ஒரு வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை தேவை. இன்று பார்த்தோம் என்றால் இன்றைய காலகட்டங்களில் அழகான பள்ளிக்கூடங்கள், நம் பள்ளிக்கூடங்களில் சென்று கல்வியை கற்கிறோம். அன்றைய காலகட்டங்களில் குருகுல கல்வி இருந்தது. குரு வீட்டில் தங்கி இருந்து குருவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நாம் செய்து முடித்த பிறகுதான் அவர் கற்றுக் கொடுப்பார். அதுக்கு பிறகுதான் நாம் கல்வியை கற்க வேண்டும். இன்றைய காலநிலை மிக மிக மாறிவிட்டது, மிக எளிமையாகிவிட்டது. இப்படிப்பட்ட நாட்களில் நாம் கல்வியை கற்றுக்கொள்வது நமக்கு சிறப்பை தரும், அறிவை வளர்த்துக் கொள்வது சிறப்பை தரும். ஆகவே வீட்டிற்கு ஒரு புத்தகசாலையை அமைத்துக் கொள்ளுதல் நமக்கு மகிழ்ச்சியை தரும், பயன் உள்ளதை தரும் என்ற கருத்துக்களின் அடிப்படையில் நமக்கு இந்த உரையை நிகழ்த்தியுள்ளார். ஆகவே நாம் பாடப்பகுதியை போகலாம். பக்கம் 135 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்தீங்களா? வாசிக்கிறேன். முதலாவதாக பக்கம் 135, பென்சிலையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமான பகுதியை குறித்துக் கொள்ளுங்கள். இயல் 5 வீட்டிற்கோர் புத்தக சாலை. நுழைமுன் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆப்ரஹாம் லிங்கன். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது இதுவரைக்கும் வாசிக்காத ஒரு புத்தகத்தை ஒரு நண்பன் ஒருவர் வாங்கி கொடுத்தார் என்றால் அவன்தான் என்னுடைய தலை சிறந்த நண்பனாக இருப்பான் என்று யார் கூறியுள்ளார் என்றால் ஆப்ரஹாம் லிங்கன். மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று சிந்திப்பதும் தான். சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று நூல்களும் தான். உலகமெங்கும் பயணம் செல்லும் பட்டறிவை நூலகம் தருகிறது. உலகமெங்கு நாம் பயணிக்கும் போதும் நல்ல அறிவு இருந்தால் அறிவே தேவை. அந்த அறிவை நமக்கு தரக்கூடியதும் இந்த நூலகம்தான்.
நூல் உலகம், சாரி நூலகம் இல்லை, நூல் உலகம் தருகிறது. நல்ல நண்பனை போன்ற நூலையும், நல்ல நூலை போன்ற நண்பனையும் தேடி பெற வேண்டும். நல்ல நண்பனை போன்ற நூலையும், நல்ல நூலை போன்ற நண்பனையும் தேடி பெற வேண்டும். இசையை போன்ற இதயத்தை பண்படுத்துவன நூல்களே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இசையை போன்றே இதயத்தை பண்படுத்துவன நூல்களே, அண்டர்லைன் பண்ணினீங்களா? ஆதலின் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்றும் தேவை. ஆகவே நம்ம வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை, ஒரு நூலகம் என்றுமே தேவை. இதை வலியுறுத்தும் வகையில் அறிஞர் அண்ணாவின் வானொலி உரை இடம் பெறுகிறது. அவர் வானொலியில, வானொலி என்றால் ரேடியோவில் உரையாற்றிய ஒரு நிகழ்ச்சி தான். உலகிலே எங்கேனும் ஓரிடத்தில் ஏதோ ஓர் காரணத்தால் நேரிடும் ஏதோ ஓர் சம்பவம் உலகின் மற்ற பாகங்களை பாதிக்கும் நாட்களில் நாம் வாழ்கிறோம். அதாவது உலகத்தில் ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மற்ற மாநிலங்கள் உள்ளவர்களையும் மற்ற மக்களையும் பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மைதான். உலக தொடர்பு அதிகரித்துவிட்டு வளர்ந்து கொண்டே போகும் நாட்களில் நாம் வாழ்கிறோம். அடுத்து நாட்டு நிலை உலக நிலைக்கு ஏற்ப வளர்ந்தாக வேண்டும். இதற்கு வீட்டு நிலை மாற வேண்டும். வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற லட்சியம் நாட்டிற்கோர் நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்துக்கு அடிப்படை. மலை கண்டு, நதி கண்டு, மா நிதி கண்டு அல்ல, ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்த நாட்டு மக்களின் மன வளத்தை கண்டே. மாநிலம் மதிக்கும் மனவளம் வேண்டும். அதாவது நம்ம நாட்டு நிலை மாறணும். உலக நாட்டு நிலை மாறும்போது உலக நிலை மாற்றப்படுகிறது. இப்போ உலக நிலை மாறும்போது வீட்டு சூழ்நிலை மாற்றப்படுகிறது. மலை இருக்கிறது, பொருள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நதி இருக்கிறது, அப்படி அல்ல. அந்த நாட்டு ஒரு நாட்டை மதிக்கிறோம் என்றால், போற்றுகிறோம் என்றால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெற்ற கல்வி அறிவின் அடிப்படையில், அவர்கள் பெற்றுள்ள மனவளம், மன உறுதி, வளர்ச்சியின் அடிப்படையில் தான் அந்த நாட்டை போற்றுகிறோம். மலைகள், நதிகள், மா நதிகள், இதெல்லாம் நிதி, இதெல்லாம் தேவைதான். ஆனாலும் பொருளாதாரம் தேவைதான். ஆனாலும் அதைவிட முக்கியமான ஒன்று எது என்றால் நம்முடைய கல்வி அறிவு தேவை. அதான் அதில் சொல்லியிருக்கிறார். எழுத்தறிவற்றோர் ஏராளம் இந்த நாட்டில். அது உண்மைதான். அதாவது இவ்வளோ கல்வி வளர்ச்சி இருந்தாலும் படிக்க தெரியாத நபர்கள், வாசிக்க தெரியாத நபர்கள் இன்றும் நம் நாட்டில் இருப்பது அநேகம். இது பெருங்கேடு, பெரும் கேடு. கல்வி பெற்றவர்கள் அனைவருக்குமாவது மனவளம் இருக்கிறதா, அதாவது கல்வி கற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் மனவளம், மன உறுதி இருக்கிறதா? அவர்களின் வீடுகளாவது நாட்டுக்கு சிறப்பளிக்கும் நற்பண்புகள் செழிக்கும் பண்ணைகளாக, நாட்டுக்கு வலிப்பும் வனப்பின அழகு, அதாவது அப்படி கல்வி கற்று மனவளம் உடையவர்கள் நாட்டுக்கு பயன்படக்கூடியவர்களாக, மன வலிமை உடையவர்களாக இருக்கிறார்களா? அதை அவர் கேட்கிறார். நாட்டுக்கு வலிவும் வனப்பும் தேடித்தரும் கருத்துக்கள் மலரும் சோலையாக உள்ளனவா என்றால் இல்லை என்று பெருமூச்சுடன் கூறினான் ஆக வேண்டும். உள்ளதை மறைக்காதிருக்க வேண்டுமானால், நாட்டு நிலை கண்டு உலகம் மதிக்க வேண்டுமானால் இந்த சூழ்நிலை மாறி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று கூறுகிறார். ஆகவே வீட்டிற்கோர் புத்தகசாலை உருவாக்க வேண்டும். அடுத்த பாராகிராஃப் முக்கியமான பகுதி. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற லட்சியத்தை நடைமுறை திட்டமாக்கி சற்று சிரமப்பட்டால் நமது நாட்டிலேயே நிச்சயமாக மன வளத்தை பெற முடியும். அதாவது அந்த வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை திட்டத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அது சற்று சிரமமான காரியம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை உருவாக்கி புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினோம் என்றால் அனைத்து மக்களுக்கும் நல்ல மனவளம், மனவளம், கல்வி வளம், எல்லாம் சிறந்த அறிவாளிகளாக மாற முடியும். நமது முன் சந்ததியர்களுக்கு இருந்ததை விட அதிகமான வசதிகள் நமக்கு உள்ளன. நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்ததை விட இந்திய கல்வி வளர்ச்சி மிகவும் வளர்ந்துள்ளது. ஆகவே நாம் இந்த புத்தகசாலையை உருவாக்க முடியும். நிறைய நிறைய வசதிகள் இருக்குது என்று இதில் கூறியுள்ளார். அவர்களின் காலம், அவர்களின் காலம் என்று சொல்லும்போது நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலம். அடவியில், அடவி என்ற காடு, ஆற்றோரத்தில் பர்ணசாலைக்கு பக்கத்தில் ஆல மரத்தடியில் சிறுவர்கள் அமர்ந்திருக்க, குரு காலை கடன்களை முடித்து கொண்டு வந்து பாடங்களை சொல்லித்தரும் முறை இருந்த காலம். அதாவது நம்முடைய பெற்றோர்கள் கல்வியை கற்று படித்த அந்த காலம் வந்து குருகுல கல்வி. காடுகளில், ஆற்று
ஆற்றின் ஓரங்களில் பர்ணசாலை, பர்ணசாலை என்று சொன்னால் முனிவர்கள் தங்கி, அதாவது முனிவர்கள் ரிஷிகள் யோகிகள் தங்கி, அது இலைகளால் ஆன குடிசையை அமைத்து அதில் தங்கியிருப்பார்கள். அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நம்ம வீடுன்னு சொல்லுவோம்ல. அவங்க எதில் வீடை கட்டியிருப்பாங்கன்னா இலைகளால் தங்கி கட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடிசையை தான் என்ன சொல்லியிருக்கு, இலைகளால் அமைக்கப்பட்ட குடிசைகள், முனிவர்கள் இலைகளால் அமைக்கப்பட்ட அந்த குடிசைகள் பகுதியை தான் எது என்று கூறினா பர்ணசாலை. அது காடுகளில் தான் இருக்கும், ஆற்றோரங்களில் வச்சுருப்பாங்க. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிசைகளில் சிறுவர்கள் தங்கி இருக்க பிள்ளைகள் ஒரு கல்வி கற்க வேண்டும்னா மாணவர்கள் அங்கே சென்று குருவுக்கு செய்ய வேண்டிய காலை என்னெல்லாம் வேலை கொடுக்குறாரோ அந்த கடன்களை எல்லாம் வேலைகளை எல்லாம் செய்து அதுக்கு பிறகு தான் பாடங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஏடும் எழுத்தாணியும் இருந்த காலம். அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடும் எழுத்தாணி பென்னு பென்சில் எல்லாம் இருக்காது. எதில் எழுதினாங்கன்னா ஓலை சுவடிகளில் ஆணி கொண்டு தான் எழுதினாங்க. இந்த அழகான புத்தகம் பென்சில் என்று பல விதமாக உங்கள் கைகளில் இருக்கிறது. இப்போதுள்ளது உலகை நமது வீட்டுக்கு அழைத்து வந்து காட்டக்கூடிய காலம் காலம் பாமர மக்களும் பாராளும் காலம் எல்லாருமே நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு வளர்ந்து உள்ளார்கள். மன வளத்தை அதிகப்படுத்தும் மார்க்கம் முன்பு இருந்ததை விட அதிகம் உள்ள காலம். அதாவது மனவளத்தை அன்றைக்கு கல்வியை விட இன்றைக்குள்ள கல்வி வளர்ச்சி மிகவும் வளர்ந்துள்ளது. மக்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் மாற்றப்பட்டு உள்ளார்கள். இதோ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். இடையே பல பல மைல்கள். இந்த ஒலி கேட்பது அறிவின் துணை கொண்டது. அதாவது வானொலி உரையாற்றி கொண்டிருக்கிறார். பல மைல்களுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பேசிக்கொண்டு இதை இந்த உரையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் பேசுகிறார், இந்த மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அறிவின் துணை கொண்டு விஞ்ஞானி ஆக்கி தந்த சாதனம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வதிசய சாதனங்கள் இல்லாதிருந்த நாட்கள் நமது முன்னோர்கள் காலம். அது இன்றைக்கு வந்து விஞ்ஞானிகள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பல விதமான வசதிகள். ஆனால் அந்த காலம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம் இது இந்த அளவில் வசதிகள் இல்லாத காலம், நவீன வளர்ச்சி அடையாத காலம். இவ்வளவு வசதிகள் நமக்கு இருக்கிறது, ஏன் மனவளம் இவ்வளவு குறைவாக இருக்கிறது? நம்முடைய முன்னோர்களை பார்க்கும்போது நம்முடைய மனவளம் இன்று குறைவாக உள்ளது. வீடுகளிலே மனவளத்தை அதிகரிக்கவோ பாதுகாக்கவோ நாம் முயற்சி செய்வது இல்லை. அது உண்மை. நமக்கு கல்வி அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், நூல்களை படித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தை நாம் முயற்சி செய்வது இல்லை. வழிவகை தேடி கொள்வதும் இல்லை. அதற்கான வழிகளை நாம் உருவாக்கி கொள்வதும் இல்லை. வீடுகளில் மேசை நாற்காலி சோபாக்கள் இருக்கும், உண்மைதான். பீரோக்கள் இருக்கும், அவைகளில் வெள்ளி தாம்பள தட்டுகள், விதவிதமான வட்டில்கள், வட்டில்கள்னா பாத்திரங்கள். அதுக்கடுத்து பன்னீர் செம்பும் இருக்கும், பித்தளை பாத்திரங்கள் இருக்கும், உடைகள் சிறு கடை அளவு இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆடைகள் மொத்த ஆடைகளை கூறியிருக்கிறார். மருந்து வகைகள் சிறு வைத்தியசாலை இருக்கும் அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட வசதியுடன் வீடுகளிலேயும் கூட புத்தக சாலை இராது. அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாட தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள், ஆடைகள் இதெல்லாமே பார்க்கும்போது பெரிய அளவில் வைத்திருக்கிறோம். ஆனால் இவ்வளோ வசதிகள் இருந்தாலும் கூட எது இருக்காது என்றால் ஒரு புத்தக சாலை இருக்காது, ஒரு நூலகம் இருக்காது, நூல்கள் வைப்பதற்கென்று ஒரு இடம் அமையாது. அதை தான் கூறுகிறார். வீட்டிற்கோர் புத்தக சாலை நிச்சயம் வேண்டும். கட்டாயம் வீட்டிற்கொரு புத்தக சாலை நூலகம் உருவாக்க வேண்டும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் அலங்கார பொருட்களுக்கும் போக போக்கிய பொருட்களுக்கும் தரப்பட நிலை மாறி புத்தக சாலைக்கு அந்த இடம் தரப்பட வேண்டும். அதாவது இன்றைய வாழ்க்கையில் நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம், நமக்கு தேவையுள்ள பொருட்கள் தேவையற்ற பொருட்கள் அப்படின்னு பல விதமான பொருட்களை ஆடம்பர பொருட்களை தேவை உண்டா இல்லை என்று யோசிப்பது கூட இல்லை. ஆனாலும் எல்லா பொருட்களையும் வாங்குகிறோம். அப்படிப்பட்ட நிலைமை மாறி நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக நூலகத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். உணவு உடை அடிப்படை தேவை. நம்ம வாழ்க்கைக்கு உணவு உடை கட்டாயம் தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். உணவு இருக்கிறது, சரியாக உடுத்த உடை இருக்கிறது என்றால் நம்ம அதுக்கு அடுத்தபடியாக புத்தக சாலையை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
வீட்டிற்கோர் புத்தகசாலை அமைக்க வேண்டும். கட்டாயம் வீட்டிற்கொரு புத்தகசாலை நாம் அமைக்க வேண்டும். மக்களின் மனதிலேயே உலக அறிவு புக வழி செய்ய வேண்டும். புத்தகசாலை இருந்தால்தான் மக்களின் மனதில் அறிவு பெருக வழி செய்ய முடியும். அவர்கள் தங்கள் நாட்டை அறிய, உலகை அறிய ஏடுகள் வேண்டும். அவர்கள் தங்களுடைய நாடு உலகத்தை அறிய ஏடுகள், ஏடுகள் என்றால் புத்தகங்கள் அறிய. இப்போ இந்திய நாடுன்னு சொல்லும்போது இதில் எத்தனை மாநிலங்கள் உண்டு, மாவட்டங்கள் உண்டு, இதில் உள்ள கிராமங்கள், இந்த பற்றியும் உள்ள விவரங்களையும் அனைவரும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இந்தியா. இது போல மற்ற உலக நாடுகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய புத்தகங்களை நாம் உருவாக்கி வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். வைத்து கொள்வது அல்ல, அதை படித்து பயன்பெற வேண்டும். நிபுணத்துவம் தரும் ஏடுகள் கூட அல்ல, அடிப்படை உண்மைகளாவது அறிவிக்கும் நூல்கள் சிலவாவது வேண்டும். அதாவது அந்நிமிடத்துல நமக்கு வந்து அறிவியல் அறிஞர்கள், தத்துவர்கள் அப்படிப்பட்ட நூல்கள் இல்லை என்றாலும் அடிப்படை தேவைகளை, உண்மைகளை அறியக்கூடிய நூல்களையாவது நாம் வந்து என்ன செய்ய வேண்டும், உருவாக்கி வைக்க வேண்டும், வீட்டில் வைக்க வேண்டும். வீடுகளிலே நடைபெறும் விசேஷங்களின் போது, வெளியூர் சென்று திரும்பும் போது, பரிசளிப்புகள் நடத்தும் போது, புத்தகங்கள் வாங்குவது என்று ஒரு பழக்கத்தை கொஞ்சம் வசதி உள்ள ஒரு வீட்டார் சில காலத்துக்காவது ஏற்படுத்தி கொண்டால் சுலபத்தில் ஒரு சிறு புத்தகசாலை அமைத்து விடலாம். அதாவது அந்த வீட்டுக்கு பரிசளிப்பிக்கும் போது, பிள்ளைகளை ஊக்குவிக்கும் போதெல்லாம் நாம் வெளியூர் சென்று திரும்பும் போது புத்தகங்களை வாங்கி பரிசு கொடுக்கக்கூடிய, புத்தகங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஒரு சிலர் உருவாக்கணும்னா அதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். அது வந்து பயன் தரக்கூடிய அளவில் அமையும் என்று கூறுகிறார். உலக அறிவை உருப்படியான காரியத்துக்கு பயன்படும் அறிவை தரக்கூடிய புத்தகங்களை சேகரிக்க வேண்டும். உலக அறிவை தரக்கூடியது, நம்ம வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய புத்தகங்களை எல்லாம் நாம் சேகரிக்கணும். கிடைக்கும் போதில் வாங்கி படித்து பயன் தரக்கூடிய அளவில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பூக்கோள சரித ஏடுகள் இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் எதெல்லாம் புக்குகள் அடிப்படையாக இருக்கணும் அப்படின்னா பூக்கோள, அதாவது மேப் மாதிரி சொல்லக்கூடிய இந்த புத்தகங்கள் கட்டாயம் இருக்குன்னு, சரித ஏடுகள் வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய புத்தகங்கள் இருக்க வேண்டும். நமக்கு உண்மை உலகை காட்ட, நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும். பூக்கோள ஏடுகள், சரித ஏடுகள் நம்மளோட வாழ்வு சிறப்பாக அமையணும்னா திருக்குறள் கட்ட ஒரு வீட்டில் கட்டாயம் என்ன இருக்க வேண்டும், திருக்குறள் வைத்திருக்க வேண்டும். நமது தமிழகத்தின் தனி சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும், சாமானியர்னா சாதாரண மக்களும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும். தமிழின் பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நூல் தான் சங்க இலக்கியம். இந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சிறப்புகள், பெருமைகள், பண்பாடுகளை எல்லாம் சாதாரண மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த நூல்கள் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் மக்கள் முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கை வசதிக்கும் உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கியமான தகவல்களை தெரிவிக்கும் நூல்கள் இருக்க வேண்டும். அது குறைந்தபட்சம், அட்லீஸ்ட் நம்ம சொல்லலை அப்படி எது இருக்கணும்னா விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், நம்மளோட விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் பற்றிய அந்த செய்திகள் பற்றிய ஒரு புத்தகம் கட்டாயம் வீட்டில் இருக்க வேண்டும், அது தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டு விடுதலைக்கு உழைத்தவர்கள், நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்காக உடைத்தவர்களுடைய புத்தகங்கள் இருக்க வேண்டும். மக்களின் மன மாசு துடைத்தவர்கள், அதாவது மக்கள் இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகளை எல்லாம் பார்த்து மக்களுடைய அறியாமை அற்று நல்வழி படைத்த அந்தவர்களுடைய புத்தகங்கள் இருக்க வேண்டும். தொலை தேசங்களை கண்டவர்கள், தொலை தேசம் வெளியூர் சென்றவர்கள், புதிய நாடுகளை உருவாக்கியவர்கள், வீரர்கள், விவேகிகள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்புகள் ஏடுகள் இருக்க வேண்டும். இவர்கள் நம்ம நாட்டுக்காக உழைத்தவர்கள், மக்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்தவர்கள், வீரர்கள், இவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் பற்றிய அந்த புத்தகங்கள் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் வீட்டிற்கோர் புத்தகசாலை அமைத்து கொண்டால் நாட்டுக்கு நல்ல நிலை ஏற்படும். இந்த திட்டத்தின்படி, அதாவது வீட்டிற்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் சிறந்த நூல்களை அமைத்து கொண்டால் அது என்ன செய்யணும், நாட்டு நம்முடைய நல்ல நிலை ஏற்படும். வீட்டிற்கோர் புத்தகசாலை தேவை. ஆகவே நம் வீடுகளுக்கு கட்டாயம் ஒரு புத்தகசாலை தேவை. கேட்டினை நீக்கிட, கேடுனா கேடுபாடுகள், அறியாமை நீக்கிட.
தக்க முறைகள் தரும் ஏடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும். அறியாமை நீக்கி அறிவை புகட்டக்கூடிய சிறந்த நல்ல ஏடுகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டிலேயே அமைக்கும் புத்தகசாலை. ஆகவே வீட்டிலே என்ன செய்ய வேண்டும்? புத்தகசாலை அமைத்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். ஆகவே மாணவ மணிகளே, இனியாவது இந்த பாடத்தை படித்த பிறகாது நாம் வந்து புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுவோம். வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள், முன்னோர்களுடைய வரலாறுகள், அதுக்கு தேச தலைவர்களுடைய வரலாறுகள், இந்த மாதிரியான புத்தகங்களை வாங்குவோம், படிப்போம், சிந்திப்போம், பயனுள்ளதாக நல்வழியில் நடப்போம். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். அறிவுத்திறனை நாம் வந்து என்ன செய்ய முடியும்? விரிவாக்கி கொள்ள முடியும். இது வந்து ஒரு உரையாக வந்து நாம் கேட்டு விட்டு விடாதபடி இதை வந்து என்ன செய்யணும்? இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் சிந்திக்கும் போது சிறந்த ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.